எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். 2020 மணி இன் தி பேங்க் வெற்றி யாருக்கு? ரெஸ்ல்மேனியா 37ஓட மெயின் இவெண்ட் மேட்ச் என்ன? AEW வில் இணைந்த ஜாக் ரைடர், நயா ஜாக்ஸ் ரொம்பவே ஆபத்தான ரெஸ்லர், ஸ்மாக்டவுன்ல இருக்க அந்த மிஸ்டரி ஹேக்கர் சிஎம் பங்கா, நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் ட்ரால என்ன நடக்க போகுது, அதை பத்தி டீட்டெயில் தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல கிங் கார்பன் வர்சஸ் ட்ரூ குலக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடந்திருக்கும். சோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ குலக்கு ஒரு சின்ன லெவல் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ட்ரூ குலக்க பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போதைக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சோ ஆல்மோஸ்ட் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இது ஒரு சின்ன லெவல் இன்ஜுரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் சோ அடுத்தடுத்த வாரம் எல்லா பண்ணுவாங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா 37ஓட மெயின் இவெண்ட் மேட்ச் என்ன அப்படிங்கறத இப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஆங்கிள் சொல்லிருக்காரு. சோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கர்ட் ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் சமீபத்துல WWE பல பேர் ரிலீஸ் பண்ணாங்க. சோ அதுல ஒரு ரெஸ்லர் வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஆங்கிள். சோ கர்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா WWE ரெஸ்ல் பண்ணல அப்படின்னாலும் பேக் ஸ்டேஜ்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவரையும் வேலையை விட்டு அது ரெடியா தூக்கிட்டாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ட் ஆங்கிள் அவரோட சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா லைவ் வந்திருக்காரு. சோ அதுல பல ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான கேள்விகள் கேட்டாங்க. அலிஸ்டர் பிளாக்குக்கு ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அது நல்லா இருக்கும். சோ ரெஸ்ல்மேனியா 37ல இந்த மேட்ச் மெயின் இவெண்டா நடந்தா நல்லா இருக்கும். சோ இது நடக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சோ இப்போதைக்கு கர்ட் ஆங்கிள் சொல்லியிருக்காரு. சோ உண்மையிலே இப்போதைக்கு ட்ரூ மெக்கின்டயருக்கு ஒரு பயங்கரமான புஷ் இருக்கு. அதே சமயம் அலிஸ்டர் பிளாக்கையும் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா WWE யூஸ் பண்ண போறாங்க. சோ ஒருவேளை அவரு சொன்ன மாதிரி ரெஸ்ல்மேனியா 37ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மெயின் இவெண்ட் மேட்ச் நடந்தாலும் மறுக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. சோ இப்போதைக்கு ட்ரூ மெக்கின்டயர் வெர்சஸ் அலிஸ்டர் பிளாக்குக்கு ரெஸ்ல்மேனியா 37ல மெயின் இவெண்டா ஒரு மேட்ச் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு கர்ட் ஆங்கிள். சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ இந்த மேட்ச் ரெஸ்ல்மேனியா 37ஓட மெயின் இவெண்ட் மேட்சா நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சோ ஜாக் ரைடர் இப்போ AEW போயிட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஜாக் ரைடரை பொறுத்த வரைக்கும் கோடி ரோட்ஸோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ ஜாக் ரைடர் வந்து பாத்தீங்கன்னா WWE இருந்து சடனா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. சோ தூக்குற உடனே கோடி ரோட்ஸ் மொத ஆளா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ட்வீட் பண்ணாரு. சோ இப்போதைக்கு அவர் AEW போவாரா அப்படின்ற ஒரு டாக் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சடனா வந்து பாத்தீங்கன்னா அவர் AEW சைனே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மெர்ச்சன்டைஸ் அவரோட டி-ஷர்ட் புதுசா உருவாக்கி ஐ அம் ரெடி அப்படிங்கற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ ஜாக் ரைடர் சொல்லிட்டாரு. சோ ஒருவேளை AEW எப்ப வேணாலும் டெபியூ ஆகலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ கோடி ரோட்ஸ் அதே சமயம் ஜாக் ரைடர் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால சோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக் ரைடர் AEW பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 2020 மணி இன் தி பேங்க்
பிரீஃப் கேஸ் வின் பண்ண போறது யாரு, மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ண போறது யாரு, உமன்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போதைக்கு மணி இந்த பேங்க் பாத்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு. சோ பெட்டிங் ஆட்ஸ் யாருக்கு அதிகப்படியான பெட்டிங்ஸ் இருக்கு, சோ யாரு வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சோ அதுல யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு பேருக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நயா ஜெக்ஸ். சோ நயா ஜெக்ஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெண்டாவது இடத்துல யார் இருக்கா அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லேசி ஈவன்ஸ். லேசி ஈவன்ஸ் மிஸ் மணி இந்த பேங்க் பிகேஸ் இந்த வருஷம் வின் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ நம்பர் 1 இடத்துல ஷைனா பெஸ்லர் உமன்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு 6 பேர் கலந்துக்க போறாங்க. சோ அதுல இருந்து இந்த 3 பேர் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அதுலயும் நம்பர் 1 இடத்துல ஷைனா பெஸ்லர் இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல லேசி ஈவன்ஸ், மூணாவது இடத்துல நயா ஜாக்ஸ். சோ இவங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இன்னும் ஒரு சில நாள்ல அடுத்தடுத்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்டிங் ஆட்ஸ் மாறலாம். சோ லாஸ்ட் மினிட்ல யார் நம்பர் 1 இடத்துல இருப்பாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. சோ இப்போதைக்கு இந்த 3 பேர்ல யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதே சமயம் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. சோ கடைசியா ஒரு ஆள் யாரு அப்படின்றதுக்கு அடுத்த வாரம் ஸ்மாக் டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபை மேட்ச் நடக்க போது ஓடிஸ் இல்ல டாப்ஸிங்ல ரெண்டு பேர்ல யாராவது வரதவங்க அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. சோ இப்போதைக்கு மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை யாரு வின் பண்ண போறா அப்படின்ற பெட்டிங் ஆட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் மூணாவது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா மூணாவது இடத்தை பொறுத்த வரைக்கும் டேனியல் பிராயன். சோ டேனியல் பிராயன் திரும்பவும் மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி. சோ டேனியல் பிராயனோட பேரு மூணாவது இடத்துல இருக்கு. சோ ரெண்டாவது இடத்துல கிங் கார்பன். சோ கிங் கார்பன் திரும்பவும் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இடத்துல கிங் கார்பன் வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பெட்டிங் ஆட்ஸ் இருக்கு. சோ நம்பர் 1 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அலிஸ்டர் பிளாக். சோ அலிஸ்டர் பிளாக் இந்த வருஷம் மென்ஸ் மணி இந்த பேங்க் லேடர் மேட்சை வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ நம்பர் 1 இடத்துல அலிஸ்டர் பிளாக், ரெண்டாவது இடத்துல கிங் கார்பன், மூணாவது இடத்துல டேனியல் பிராயன். சோ இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்க இந்த பெட்டிங் ஆட்ஸ்ல இந்த 3 பேர் தான் இருக்காங்க. சோ இந்த 3 பேர்ல யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இந்த பெட்டிங் ஆட்ஸ் லாஸ்ட் மினிட்ல கூட வந்து பார்த்தா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் யுனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், WWE சாம்பியன்ஷிப் மேட்ச். சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் போயிட்டு இருக்கு. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். சோ அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனும் ட்ரூ மேக்இன்டயரும் அவங்களோட சாம்பியனை ரீடெயின் பண்ணுவாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை ஃபீண்ட் இல்ல பிரே வாயட் வின் பண்ணுவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ இந்த மேட்சை பத்தினா தெளிவான ஒரு பெட்டிங் ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகல. சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செத் ராலின்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச்ல அதிகபட்சம் ட்ரூ மேக்இன்டயர் ரீடெயின் பண்ணுவாரு அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுது. அதே சமயம் சோ பிரே வாயட் வெர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் மேட்ச்ல என்ன வேணாலும் நடக்கலாம், பிரே வாயட்டும் வின் பண்ணலாம், அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை வின் பண்ணலாம். சோ இந்த மேட்சுக்கான பெட்டிங் ஆட்ஸ் சரியா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுக்கல. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களோட பெட்டிங் ஆட்ஸ் என்ன, சோ இந்த மேட்ச்ல யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அவங்களோட பேரை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் மிஸ்ட்ரியா ஒரு ஹேக்கர் இருக்காரு. சோ அந்த ஹேக்கர் யாரு அப்படின்றது ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸா போய்கிட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு உமன் ரெஸ்லர் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா சோட்டி ஜியா இருக்கலாம், அப்படி இல்லைனா முஸ்தபா அலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. WWE பொறுத்த வரைக்கும் இந்த ஹேக்கரை வச்சு நிறைய விஷயம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கர் சிஎம் பங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ரூமர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. சோ இது ரூமர்ஸ் தான், சிஎம் பங்க் ரிட்டர்ன் வருவாரு அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். சோ சிஎம் பங்க் இந்த ஹேக்கரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியல. சோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கர் சிஎம் பங்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஹேக்கர் சிஎம் பங்கா இல்ல வேற யாரா அப்படின்னு தெரியல. சோ இப்ப வரைக்கும் முஸ்தபா அலி தான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. சோ அதே சமயம் சிஎம் பங்கா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஹேக்கர் சிஎம் பங்கா இருந்தாரு அப்படின்னா வேற லெவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கு. சோ சிஎம் பங்க் WWE விட்டு போகும்போது பைப் பாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணாரு. சோ அந்த மாதிரி சோ பேக் ஸ்டேஜ்ல நடக்கிற நிறைய விஷயங்களை சுட்டி காட்டுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அதனால WWE திரும்பவும் சிஎம் பங்க் வந்தா இந்த ஹேக்கர் மூலமா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் அந்த ஹேக்கரா இருந்தாருன்னா உண்மையிலேயே வேற லெவல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம
கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் டிரால என்ன நடக்க போகுது, சோ அதை பத்தின ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். சோ நாளைக்கு நடக்க போற மண்டே நைட் டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கான மணி இன் தி பேங்க் பேப்பர்ல நடக்க போற WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போகுது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரா டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான நெக்ஸ்ட் ஆப்பனன்ட் யாரு அப்படின்றது இந்த வாரம் முடிவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பிக்கி லிஞ்ச் அவங்களோட ரா உமன் சாம்பியனை மணி இன் தி பேங்க் பேப்பர்ல டிஃபெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது இந்த வாரம் மண்டே நைட் ராவில் தெரிய வாய்ப்பு இருக்கு. சோ மணி இன் தி பேங்க்கான ஒரு சில மேட்சஸ் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் நடக்கலாம். அதே சமயம் ஆஸ்கா வெர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை